श्रीशैलवंशवद्भवसोमयाजि नारायणार्याप्तसमस्तबोधम् तत्पौत्रमीडे वरदार्यसूनुम् आढ्यम् गुणैर्यज्ञवराहवर्यम् श्रीमच्छीशैलवंश्याद्यनघगुणनिधेर्नीलमेघाख्यसूरेः तातात्स्वीयादवाप्तश्युतिशिखरयुगम् साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात्तातसूरेर्निजपितृसहजादात्तमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाख्यं शतमखकुलजं भावयेयायजूकं श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यं विभ्रष्टकृत्यमपि मां विषयेषु सक्तं विद्वत्सभानुगतियोग्यमिहा ददानौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये. பாகவதாளுக்கு மங்களாசாசனங்கள். இந்த மார்கழி மாதத்தில் நாம் இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த மார்கழி மாதத்தில் நாம் பரமார்த்த ஸ்துதி சுவாமி நிகமாந்த மகாதேஷ்கன் அருளி செய்ததான பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தை அனுபவிக்க போகிறோம். மாதங்களில் மார்கழி மாதம் அப்படிங்கிறது வசத்தி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கண்ணன் கீதையிலேயே மாசானாம் மார்கஷீர்ஷோகம் அப்படின்னு, அது மார்கஷீர்ஷம் அப்படிங்கிற பேர்லேருந்தே அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியறது. ஏன்னா மார்கஷீர்ஷம்னா மார்கேஷு ஷீர்ஷம் அப்படின்னு, மார்க்கங்களில் ஷீர்ஷம்னா தலைப்பா தலை லீட் பண்ணிட்டு போகிற மாதம், மற்ற மாதங்களை எல்லாமும் சேர்த்து ஒரு லீடராக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது. அதில் நாம் சுவாமி தேசிகனுடைய பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை அனுபவிக்க நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு பாகவதாள் அனுகிரகத்தினால். இது திருப்புட்குழி பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரம். இது காஞ்சி க்ஷேத்திரம். காஞ்சி க்ஷேத்திரத்துக்கே பெரிய ஒரு உபன்யாசம் பண்ணலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். புராணத்தில் சொல்கிறச்சே, கைதி பிரம்மணோ நாம தத்ராஞ்சிதோ ஹரிஹி அப்படின்னு சொல்லி, கேன்னா பிரம்மாவுக்கு பேர், அந்த பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட பெருமாள் காஞ்சிபுர க்ஷேத்திரத்து பெருமாள். அதனால் காஞ்சிபுரத்துக்கு பெயர்பட்ட ஏத்தம். அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசிகன் தன்னுடைய தமிழ் பிரபந்தங்களில் சொல்கிறச்சே, காசி முதலாகிய நல் நகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கொவ்வா அப்படின்னு விசேஷமாக சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, தமிழ் எல்லாருக்கும் புரியும் இருந்தாலும், காசி முதலாகிய அயோத்தியா மதுரா மாயா காசி அப்படின்னு சொல்கிற க்ஷேத்திரங்கள்லாம் கூட, புண்ணிய க்ஷேத்திரங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அதுலேருந்தே நம்மளுக்கு காஞ்சி க்ஷேத்திரத்தோட மகாத்மியம் என்ன அப்படிங்கிறது தெரியறது. அந்த திருப்புட்குழி அப்படிங்கிற க்ஷேத்திரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அதில் எம்பெருமான் திருநாமம் விஜயராகவன் அப்படிங்கிற திருநாமத்தில் எழுந்தருளி இருக்கார். ராமாயண காலத்தில் சீதாபகரணம் நடந்தது. அந்த சீதாபகரண சமயத்தில் சீதையை கடத்திட்டு போகிறான் ராவணன். அந்த சமயத்தில் ராவணனோட சண்டை போடுறதுக்கு ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு கழுகு பட்சி, அந்த பட்சி ராவணனோட சண்டை போட்டு செத்து போயிடுறது. அவன் ராவணன் கொன்னுடுறான். அப்புறம் பெருமாள் பின்னாடி இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சு ஒரு விமானம் கீழே தள்ளப்பட்டிருக்கு, ஒரு தேர் உடஞ்சி போயிருக்கு, சாரதி கீழே விழுந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் பெருமாள் அனுமானம் பண்ணிகிட்டே வரார். ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு இங்கே அப்படிங்கிறத பார்த்துட்டே வரைச்சே அந்த ஜட்டாயு அங்கே படுத்துன்ருக்கார், அதாவது கீழே வீழ்த்தப்பட்டு.
அதை திருப்பி அந்த அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ராமாயணத்தில் வர கதை. அந்த ஜட்டாயுக்கு பெருமாள் சம்ஸ்காரம் பண்ண க்ஷேத்திரம் இந்த திருப்புட்குழி அப்படின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம். தசரதனுக்கு கூட பெருமாள் கையால் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது நடக்கலை, ஆனால் ஜட்டாயுக்கு சம்பிரதாயத்தில் பெரிய உடையார் அப்படின்னு திருநாமம், அவருக்கு பகவான் ராமன் கையால் சம்ஸ்காரம். ஜட்டாயுவை அந்த இடத்துல சம்ஸ்காரம் பண்ணதா அந்த புராணங்களில் ஸ்தல புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம். அதனால தான் திருப்புட்குழி அப்படின்னு அந்த இடத்துல கிருத்ர சரஸ் அப்படின்னு ஒரு குளம் அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்க கோயிலுக்கு வாசல்லையே அந்த குளம் இன்றைக்கும் இருக்குது. பெருமாள் திருநாமம் விஜயராகவன், தாயார் திருநாமம் மரகதவல்லி, திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள். புட்கொழியம் போரேறு அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார். போரேறுன்னா சமரபுங்கவன் ரணபுங்கவன்னு திருநாமம், அதாவது போர் ஏறு அப்படின்னா ஏறுன்னா புங்கவம்னு அர்த்தம். ஏறுன்னா நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ, காளமாடு. அந்த மாதிரி பெருமாள் அந்த இடத்துல கம்பீரமாக சேவை சாதிக்கிறான். அப்படி இது பெருமாள் இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி மேலே நாம் அனுபவிப்போம். கிரந்த வைலக்ஷண்யம் 10 ஸ்லோகம்தான், ஆனால் அர்த்த புஷ்டி அது அப்படின்னு பார்த்தோம்னா பல விஷயங்களை பெருமாள் தேசிகன் இந்த விஷயத்தை இந்த பெருமாள் விஷயமாக சொல்கிறார் நம்மளுக்காக. மூர்த்திஷ்ச ஹ்ரஸ்வஹா கீர்த்திஷ்ச மகதீ அப்படின்னு சொல்லுவோம். சின்ன மூர்த்தி ஆனால் இவருடைய கீர்த்தியோ பெரிய உலகளாவிய கீர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரமும் சின்னது ஆனால் இதோடைய அர்த்த புஷ்டி அப்படின்னு நாம் இது பண்ணோம்னா அது ரொம்ப பெருசு. பெயர் இந்த பரமார்த்த ஸ்துதின்னு ஏன் பேர் அப்படின்னு ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தத்துக்கு பேர் வைக்கிறார் அப்படின்னா அது எப்படி சுவாமி தேசிகன் அந்த பேரை வைப்பார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் கிரந்தங்கள் பல, அதில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட மோட்சத்துக்கு நம்மளுக்கு வானேர போமளவும் வாழ்வுன்னு சொல்கிறாப்புல மோக்ஷம் பரியந்தமான ஞானம் ஏற்படும். அது மாதிரி சுவாமி தேசிகன் பேர் வைக்கிறச்சே எப்படி ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை மூணாக பிரிக்கிறா சுவாமி தேசிகன். எந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி திருநாமம் அந்த கிரந்தத்துக்கு வைப்பார் அப்படின்னு, ஒன்று மங்களாசாசனம் பண்ணுற பெருமாள் திருநாமத்தையே பெருமாள் திருநாமம் அர்ச்சாமூர்த்தி, அந்த எந்த அர்ச்சாமூர்த்தியை மங்களாசாசனம் பண்ணுறாரோ அந்த அர்ச்சாமூர்த்தியை அவரோட அந்த அர்ச்சாமூர்த்தி திருநாமத்தையே அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர் வச்சுடுவார். உதாரணம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், ஹயக்ரீவனை பற்றினதான ஸ்தோத்திரம், வரதராஜ பஞ்சாஷத், வரதன் தேவப்பெருமாள் மேலே பண்ண விஷயம். சுவாமி தேசிகனுடைய முதல் ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடிய தேவநாயக பஞ்சாஷத், அதில் பெருமாள் தேவநாதன் தேவநாதன் விஷயமாக பண்ண ஸ்தோத்திரம். ராமனை பற்றினதாக இருந்தால் ரகுவீர கத்யம், கண்ணனை பற்றினதாக இருந்தால் கோபால விம்சதி, கருடனை பற்றினா கருட தண்டகம் அதுவா கருட பஞ்சாஷத், சுவாமி பாஷ்யக்காரர் மேலே பண்ண போகிறார்னா எத்திராஜ சப்ததி, இப்படின்னு அந்தந்த மங்களாசாசனம் பண்ணுறவாளுடைய திருநாமத்தையே வச்சுடுவார் அந்த கிரந்தத்துக்கு. ரெண்டாவது விதம் என்னன்னா அந்த ஸ்தோத்திரத்தில் தான் எந்த குணத்தை பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்கிறாரோ அல்ல அந்த தத்துவம் எந்த தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறாரோ அதை பேராக வச்சுடுவார். உதாரணத்துக்கு தயாசதகம், தயையை பற்றியே பேச போகிறார். பெருமாளுடைய தயா குணம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கோ இல்லையோ, அந்த குணத்தை பற்றி பேசுறதுனால அதுக்கு தயாசதகம் அப்படிங்கிற திருநாமத்தை தேசிகன் வச்சார். தத்துவம் சரணாகதி அப்படின்னு, சரணாகதி விஷயமாக
ஸ்தோத்திரம் அருளினது சரணாகதி தீபிகான்னு பேர். அந்த கிரந்தத்துக்கு சரணாகதி தான் விஷயம். அந்த தத்துவத்தை சரணாகதி தத்துவத்தை பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி தீபிகேன்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். ஸோ தேசிகன் கொண்டாடக்கூடியதான தயா அப்படிங்கிற குணத்து மேலே ஸ்தோத்திரம்னா தயாசதகம்னு பேர் வச்சுடுவார். இல்லை எந்த தத்துவத்தை பிரதிபாதிக்கிறாரோ அந்த தத்துவத்துடைய பேரை வச்சு அந்த ஸ்தோத்திரம் சரணாகதி தீபிகான்னு பேர் வச்சுடுவார். மூணாவது விதம், ஸ்தோத்திரத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலனையே பேராக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மூணாவது வழி. அப்படி என்ன ஸ்தோத்திரம் பண்ணார்னா அபீதி ஸ்தவம் அப்படின்னு சத்யாகாலத்தில் இருந்து பண்ண ஸ்தோத்திரம் அபீதி ஸ்தவம். அந்த அபீதி ஸ்தவத்துக்கு பலன் நமக்கு பயமெல்லாம் நீங்கட்டம் அப்படிங்கிறது தான் பலன் அந்த இடத்துல நமக்கு. அதனால் அந்த அபீதி பீதி இல்லாமை அப்படிங்கிறதையே பலனாக வச்சுட்டார் தேசிகன். இன்னொன்று பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு, இந்த கிரந்தத்துக்கு நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா பரமார்த்தம், அதுதான் பலன் நம்மளுக்கு இந்த ஸ்தோத்திரத்தில். அதனால் அதையே பேராக வச்சுட்டார் பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு. அது ஆக மூணு விதமாக தான் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்களுக்கு திருநாமம் அப்படிங்கிறத அமைக்கிறாருன்றது இதிலேருந்து நம்மளுக்கு தெரியறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கிரந்தத்துக்கு இன்னொரு வைலட்சண்யம், வைலட்சண்யம்னா தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, சுவாமி தேசிகனே இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிறச்சே இந்த ஸ்தோத்திரத்தை நித்தியம் பாராயணம் செய்ய வேண்டும். பிரபன்னர்களாக யார் யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் பரசமர்ப்பணம் என்ற சரணாகதி பரநியாசம் அப்படின்றத யார் யாரெல்லாம் ஆச்சாரியாள் மூலமாக பண்ணின்றிருக்கோமோ அவர்கள் எல்லாரும் இந்த பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறத நித்தியம் சேவிக்க வேண்டியது. பரமார்த்த ஸ்துதி ரன்வகம் பிரபன்னைஹி அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். வைபவ பிரகாசிக்கையில் இந்த பரமார்த்த ஸ்துதியை பற்றி சுவாமி தொட்டையாச்சார் சொல்கிறச்சே, சமர புங்கவ சம்ஸ்துதிர் அத்புதாம், அத்தமான இந்த சமர புங்கவ ஸ்துதியை சம்ஸ்துதியை தேசிகன் செய்தருளினார் அப்படின்னு இந்த அத்தம் அப்படிங்கிற பதத்தை போடுறார். ஏன் அத்தம் அப்படின்னா, இது பகவானை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். கேவலம் அர்ச்சாமூர்த்தியை மாத்திரம் சொல்லலை, அர்ச்சாவதாரத்தோட விபவாவதார ராமனை சேர்த்து அனுபவிக்கிறதுனால இது அத்புதாம் அப்படிங்கிற ஒரு விசேஷணம் அட்ஜெக்டிவை போடுறார் அப்படிங்கிறது தெரியறது. இந்த பரமார்த்தம், பரமார்த்தம் அப்படின்னா என்னன்னா பரமஹா அர்த்தஹா யஸ்மாத் சஹா அப்படின்னு விக்கிரக வாக்கியம் சொல்லணும். அந்த பரமமான அர்த்தம் பகவானே தான் ஒரு அர்த்தம். இன்னொன்று பரமமான அர்த்தம் நமக்கு சீவைகுண்டம் அப்படிங்கிறதான உத்தமமான கதி, அந்த கதி வேணுன்றதுக்காக தான் மோக்ஷம். மோக்ஷம்னா விடுபடுதல்னு அர்த்தம். சம்சார வாழ்க்கையிலேருந்து நாமெல்லாம் விடுபட்டு சீவைகுண்டத்துக்கு போனோம் அப்படிங்கிறது விஷயம். அதனால் அதுதான் பரமமான அர்த்தம். யாரிடத்துலேருந்து அது கிடைக்கிறது? பகவான் நாராயணனை தவிர வேறு யார்கிட்டையும் இந்த மோக்ஷம், மோக்ஷமிச்சே ஜனார்தனாத் அப்படின்னு. மீதியெல்லாம் வேறு யார் வேணால் கொடுப்பா, அதையும் பெருமாளே கொடுப்பார். ஆனால் மீதி பேரால் இந்த மோக்ஷம் அப்படிங்கிறதான இந்த சீவைகுண்டத்துடைய இதை நமக்கு கொடுக்க முடியாது. திருமழிசையாழ்வார் சொல்கிறச்சே, காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை. மீதி பேர் மீதி தேவதைகள்கிட்ட போனால் அவள் பார்க்கறதுக்கே அவளுடைய ரூபம் நன்னா இல்லை. விபூதியெல்லாம் போட்டுருக்கா, கபாலங்கள்லாம் வச்சுட்டுருக்கா, கையில் எல்லாம் அசுத்தம் அப்படி இருக்கா. சரி, அவள் பார்க்க தான் நன்னா இல்லை, அவளுடைய கீர்த்தி
அவளுடைய சரித்திரமாவது நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் நன்னா இல்லை. என்னன்னா யாரோ அசமஞ்சஸாக இருக்கிறவாளுக்கெல்லாம் வரத்தை கொடுத்துட்டு வந்துடுறது, அப்புறம் பின்னாடி அவஸ்தப்படுறது அப்படின்னு. சரி, அப்படி இல்லைன்னா அப்பாவுடைய தலையே வெட்டுறது அப்படிங்க, அவ்வளோ ரஜோகுணமான செயலை பண்ணுறது அப்படிங்கிறது தான் சரித்திரமாக இருக்குது. அதனால் செவிக்கு இனியதாக இல்லை அவளுடைய கீர்த்தியெல்லாம். சரி, இது ரெண்டும் தான் நன்னா இல்லை, கேட்குற வரத்தையாவது கொடுப்பாளா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. பேணிலும் வரந்தர மிடுக்கில்லாத தேவரை, சாமர்த்தியம் இல்லாதவா அவள்லாம். ஆனால் பகவான் அப்படி இல்லை. அபவர்க்க பிரதோ ஹரிஹி அப்படின்னு பகவான் சகலவிதமான ஐகிக ஆமுஷ்மிக பலன், அதாவது இந்த லோகத்துக்கு என்ன, மேல் லோகங்களுக்கு என்ன, ஜீவனத்துக்காக இருக்கட்டும் உஜ்ஜீவனத்துக்காக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பகவான் பலப்பிரதன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட பரமபுருஷனாடைய பரமபுருஷனான பகவானை பற்றினதான ஸ்துதி இது. அதனால் பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். 10 ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகங்கள் எல்லாமே. சுவாமி தேசிகன் ரொம்ப அனுபவித்த பெருமாளில் திருப்புட்குழி எம்பெருமான் அப்படிங்கிறவரும் ஒருத்தர். பரமார்த்த ஸ்துதி அந்த பெருமாள் விஷயமாக சாதிச்சிருக்கார். இப்போ அவதாரிக்கையாச்சு, இதுக்கு மேலே முதல் ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம்.